ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்குறோம். அப்புறம் எனக்கு தோட்டத்தில் சில விஷயங்கள், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால சில குறிப்புகளை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. இது வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவும் பூ பூத்துட்டே இருக்கும். சாமி படத்துக்கெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முன்னாடி வச்சுருக்கிறது டாமி, இது எங்களோட டாமி. இது இது வந்து நான் கட்டையாக தாங்க ஒடிச்சு வச்சேன், வெட்டி வச்சேன். நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கட்டையாக வெட்டி நம்ம ஊனும்போது மேலே வந்து கொஞ்சமாக வந்து சாணி வந்து வச்சிட்டோம்னா அது அப்படியே வேர் ஊனி நமக்கு தளைஞ்சி வந்துடும். அந்த மாதிரி வந்த செடி தான், கண்ணாக வாங்கி வச்சது கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வந்து செவ்வழனி மரங்கள் வச்சுருக்கேன் நான். நான் தான் இதெல்லாம் வச்சேன். இதுக்கு தண்ணி போயிட்டுருக்குங்க, அதையும் பார்த்துடலாம் அப்படியே. இது வந்து ஒரு செம்பருத்தி, அழகாக இருக்குது. ஒரு பிங்க்கும் ரெட்டும் ஒரு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த செடி பூக்க ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு தென்னங்கன்றுக்கும் வந்து ட்ரிப்பில் வந்து பைப் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேட் வால் வச்சு போட்டால் ஒரு லைனில் நாலு பைப்பு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது எங்கே வயலில் எங்கே தண்ணி போனாலும் இந்த லைனுக்கு தண்ணி வந்துடும். ஸோ வந்து எப்பவும் வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். தென்னங்கன்று வச்சோம்னா அது எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து மரங்கள் வந்து செழிப்பாக வளரும். இது தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால மரத்தை சுற்றி சுற்றி நிறைய களை வந்துருச்சு, அதை பிடுங்கி விடணும். அப்புறம் நான் மரம் வைக்கும்போதே பாருங்கள், தென்னை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கற்றாழை வச்சோம்னா அது ரொம்ப நல்லது. தென்னை மரத்துக்கு வந்து தென்னங்கன்றுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ எதுவும் வந்து சீக்கிரம் வந்து அந்த கரையான் அரிக்கிறது அந்த மாதிரி ஆகாது. இதில் பாருங்கள் தண்ணி நிறையா நிறைஞ்சிருச்சு. அதனால் இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த இந்த மரத்துக்கெலாம் வந்து தண்ணியே போகலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தண்ணி விடும்போது நாங்கள் வந்து தண்ணி போதுங்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டேன் நான். அதனால் சில செடிகளுக்கு தண்ணி போகாமலும் சில செடிகளுக்கு அதிகமாக போயிட்டும் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி மரங்கள் செடி கொடிகள் இந்த மாதிரி வளர்க்குறது ரொம்ப சந்தோஷம், நல்ல டைம் பாஸ் ஆகும். அப்புறம் நமக்கும் ஒரு நிறைவாக இருக்கும். இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நீங்களும் நிறைய எந்த அளவுக்கு வந்து மரங்கள் செடிகள் கொடிகள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஒரு லைன் வந்து தண்ணி போயிட்டுருக்கும், அது ஃபுல்லாக வந்து நான் பாய்ஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து பைப்பை வந்து மாற்றி போடுவேன். இதில் வந்து அங்கங்கே சின்னதாகவும் சின்ன தென்னங்கன்னாகவும் அங்கங்கே பெரிய தென்னங்கன்னாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது எங்களது வந்து செம்மண் வயலுங்கிறதுனால அந்த செம்மண் வயலில் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. அது இந்த பூச்சி வந்து தாங்க இந்த செடி பூரம் பாருங்கள் கருகிடுது. அடியில் இருக்க இலை பூரம் கருகிடுது, அப்படியே காஞ்சிடுது. அதுக்கு நாங்கள் என்ன எதுவும் மருந்து அடிக்கலை. மருந்து வேணும், இனிமேல் தான் செய்யணும். அதுக்கு மருந்து ஏதாவது அடித்து விடணும். அப்போ தாங்க செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி செடி தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா அடுத்த செடிக்கு நான் தண்ணி இந்த மாதிரி எடுத்து போவேன். கொஞ்சம் வந்து வேலை மெனக்கட்டோம்னா நமக்கு வந்து நம்ம வீட்டை சுற்றி நல்லா க்ரீனிஷாக எப்பவும் நல்லா நிறைய செடிகள் வளர்க்கலாம். கொஞ்சம் அதுக்கு டெய்லிக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும். இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த குருத்து புழு அடிச்சிருச்சிங்க, அதனால தான் அங்கங்கே வந்து குருத்து வெட்டி செடி காஞ்சிருச்சு. அதனால தான் நான் காஞ்ச இடத்துலலாம் புதுசு புதுசாக வச்சதுனால தான் பெரிய செடியாகவும் ஒரு சில இடத்துல பெருசாகவும் ஒரு சில இடத்துல சின்ன கண்ணாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு தான் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டார் செடிகளுக்கு. எங்கள் வயலில் எந்த வயலுக்கு தண்ணி போனாலும் இந்த இதுக்கு வந்துடும், இந்த லைனுக்கு வந்து தண்ணி வந்துடும். அப்போ வந்து நமக்கு வந்து ரெகுலராக தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால செடிகள் நல்லா வளருங்கிறதுனால இப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தாங்க. தண்ணி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த முத நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தங்க கொண்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை கொடுத்தாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம வந்து எங்கள் வயலில் இல்லைங்க, அந்த பொன்னாங்கண்ணி கீரை இல்லை.
ஆனால் அவங்க சொன்னாங்க இதை வந்து நம்ம அந்த மாதிரி கீரையை பாஞ்சி எடுத்துட்டு இந்த குச்சை தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டை வந்து ஊனி வச்சாலே நல்லா தளைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கொண்டு வந்து இந்த தண்ணி இருக்கிற இடமா பார்த்து, நமக்கு தண்ணி எப்பவும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா தண்ணி வசதி இருக்குது அந்த இடத்துலனா அந்த இடத்துல ஊனி வச்சிடலாம். நான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற டேங்க்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி இந்த இடத்துக்கு வரும் ரெகுலராக, அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஊனி வைக்க போகிறேன். ஊனி வச்சுட்டு நமக்கு வந்து தளைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம் எப்படி தளைஞ்சிருக்கு, கீரை எப்படி முளைச்சி வந்திருக்குங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஊனி வச்சிட்றேன் நான். நீங்களும் இந்த மாதிரி கடையில் கூட நீங்கள் கீரை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு அந்த மாதிரி இலைய பறிச்சுட்டு ஒரு தொட்டியில் கூட அந்த மாதிரி ஊனி வைங்க, இதிலருந்து வேர் பிடிச்சி வந்துடும். ஏன்னா இது வந்து இந்த தண்டுலேருந்து தாங்க அங்கங்கே வந்து தண்டுலேருந்து வேர் இறங்கிடுது, வேர் பிடிச்சி வந்துடுது. இப்போ நம்ம டேபிள் ரோஸ்லாம் நம்ம வச்சோம்னா அதுலேருந்து ஒரு தண்டை சின்ன சின்ன தண்டை வச்சோம்னாலே முளைச்சி வந்துடுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதுவும் வந்துடுது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினீங்கன்னா பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணிலாம் இதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து நம்ம ஒடிக்க ஒடிக்க தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், இதை நம்ம ஒடிக்க ஒடிக்க தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வச்சிட்டோம்னா இது இப்போ தளைஞ்சி வந்துடுதுங்களா, தளைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் வந்து அது ஒடிஞ்சு வந்துடும், தளைஞ்சி வரும், திரும்ப திரும்ப வந்து கீரை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ரெகுலராக கீரை கிடச்சிட்டே இருக்கும். இந்த புதினா தலைலாம் வச்சோம்னா நம்ம கிள்ளி விட வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரையை நீங்கள் வச்சு பாருங்கள். நான் அந்த மாதிரி வச்சிட்டேன், இந்த இடத்துல தாங்க வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி எதுக்கும் கொஞ்சம் தெளித்து விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே வேர் பிடிச்சிக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் தண்ணி விடும்போது லேசாக விட்டால் போதும், அதுக்கடுத்து வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியே வந்து அது எப்போவுமே ஈரம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். கீரைக்கு வந்து நம்ம எப்போவுமே ஈரம் இருந்துக்கிற மாதிரி ஒரு இடம் பார்த்து வச்சிட்டோம்னா எந்த கீரையுமே இந்த மாதிரி இதே மாதிரி நமக்கு கொத்தமல்லி இலக்குள்ள கொஞ்சம் அந்த மாதிரி ஈரம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூவி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து தளைஞ்சி வந்துடும். நாங்கள் எதுவும் தொட்டியிலலாம் எதையும் வைக்கிறது இல்லைங்க, அந்த மாதிரி வயல்லே தான் ஒரு பக்கம் அப்படியே வச்சிடுறது. ஓகே, இப்போ நம்ம இந்த வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மாமரம் பாருங்கள், இந்த மாமரத்தில் நிறைய பூக்கள் பூத்திருக்கு. மாமரம் இப்போ பார்க்கவே எல்லாம் அப்படியே இலையை விட பூக்கள் நிறைய இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி தாங்க மாமரத்தில் பூ விடும், நிறைய பூ விடும். ஆனால் இந்த பூ விடும் நிறைய பிஞ்சும் வைக்கும், ஆனால் வைக்கிற பிஞ்சு எல்லாம் வந்து காயாகுமானா ஆகாது, கடைசியாக பழமாகனா ஆகாது. வைக்கிற பிஞ்சில் கொஞ்சம் தான் வந்து காயாக மாறும், இந்த காயில் கொஞ்சம் தான் வந்து நமக்கு வந்து பழமாக கிடைக்கும். ஏன்னா அப்பப்போ வந்து எல்லாம் கொட்டிடும், இந்த பூ நிறையா கீழே கொட்டிடும், இதில் ஒரு சில காய்கள் வரும், அந்த காய்களும் ஒரு சில இதுக்கு வந்து கொஞ்சம் கீழே கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து காற்றடித்தாலோ மழை பெஞ்சாலோ நிறையா வந்து பிஞ்செல்லாம் கொட்டிடும், அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் தான் வந்து காய் கிடைக்கும் லாஸ்ட்டாக. இதுக்கு வந்து மருந்து அடித்தா வந்து நிறைய காய் பிடிக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி மருந்தெல்லாம் எதுவும் அடிக்கிறது கிடையாது, இயற்கையாக நம்ம சாப்பிட போகிற பழம் தானே, அதனால் வந்து எதுவும் வந்து மருந்து அடிக்கிறது கிடையாது. மருந்து அடிக்காதே நாங்கள் வந்து வர மாம்பழம் வரட்டும் வரது போதும் அப்படின்னுங்கிறதுனால நாங்கள் வந்து மருந்து அடிக்கலை. எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது பூக்கள். இதில் சின்ன சின்ன அங்கங்கே ஒரு ஒரு மாம்பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. நிறைய இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிறையா மரத்தை சுற்றி நிறைய பிஞ்சுகள் நிறைய கொட்டி கிடக்கும் எப்போவுமே. இது தாங்க மாம்பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இதுலேயும் வந்து நமக்கு வந்து அந்த சுளுக்கு எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எறும்பு வந்து நிறையா இருக்குங்க மாமரத்துலேயும். ஏன்னா அது குளிர்ச்சியான இடத்துல தான் இருக்கும், அதுக்கும் வந்து மரத்துக்கு அந்த மாதிரி எறும்புக்கும் மருந்து இருக்குது அடித்து விடுங்கன்னு சொன்னாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. பூக்கள்
கொத்து கொத்தாக காய்ச்சி பூத்திருக்கு பூக்கள். மாமரத்து பக்கத்தில் தான் நாங்கள் வந்து இது போட்டிருக்கோம். ஆட்டுக்கு தீவனம் பாருங்கள், இது சம் இதுலேயும் சின்ன சின்ன காய்கள் வந்து விட்டுருக்கு. இந்த காய்கள் பூ விடுற அளவுக்கு நமக்கு காய் வந்தால் நிறையா இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வர்றது கிடையாது, எல்லாம் கொட்டிடுதுங்க. கொஞ்சம்தான் வந்து நமக்கு காயாக காய்ச்சி கொடுக்கும் காய் கிடைக்குது நமக்கு. ஆனால் ரொம்ப டேஸ்டான மாம்பழம் இது, எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டான மாம்பழம். ஒன்று பங்கனம்பள்ளி, இது வந்து என்ன ஒரு ஒரு மரம் பழம் என்ன பழம்னே தெரியலைங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா பங்கனம்பள்ளின்னு வாங்கி வச்சோம், அதே காய் காய்ச்சிது. ஒரு மரம் வந்து வேற ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது என்ன மரங்கிறது தெரியல, ஆனால் குண்டு குண்டாக இருக்குது காய், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பழம். இதுதான் வந்து தீவன வயல், ஆட்டுக்கு தீவனம். இதுக்கு தண்ணி இல்லாத பாருங்கள், வாடி வரங்கி அப்படி இருக்குது. இதில் நான் ஒரு நாட்டு நெல்லி மரம் வச்சுருக்கேன், நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. மலை நெல்லிங்கிறது நம்ம கடையில் வாங்கிறது, இது நாட்டு நெல்லி. இது பாருங்கள் எப்படி என்ன ஒரு கல் இதெல்லாம் இருக்கிற இடத்துல வயலினுடைய ஓரமாக வச்சுருக்கேன். எல்லாமே பாருங்கள் கல்பாறை எல்லாம் பக்கத்தில். ஆனாலும் இதுக்கு வந்து நான் செடியாக வைக்கும்போது தான் கொஞ்சம் தண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் அதுவாகவே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இப்போ தான் வந்து ஒரு சில காய்கள் வச்சுருக்கு. இதுக்கு நம்ம இந்த மரம் வந்து ரொம்ப நல்லது, இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு நம்ம வந்து ரொம்பலாம் கேர் பண்ணிக்க தேவையில்லைங்க, ஈஸியாக வளர்ந்து வந்துடுது. ரொம்ப நம்ம செடியில் கொஞ்சம் கண்ணாக வச்சுருக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா போதும், வேர் பிடிச்சி தலைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கே தேவையில்லை, அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடுது. இது நான் அந்த நெல்லிக்காய் பிரிக்க போகிறேன், ஹைட்டில் இருக்குது. இது நம்ம வந்து கிளை வந்து ஈஸியாக உடஞ்சிரும், அதனால் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து பிரிக்கணும். இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா செழிப்பாக இருக்கிற நெல்லிக்காயை விட இந்த மாதிரி காய்ச்சலில் நம்ம தண்ணியை விடாத வறண்ட பகுதியில் காய்க்குது இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அரளி தோட்டங்க, அரளி தோட்டம் பூத்து குலுங்குதுங்க. பூ எடுக்கிறதுக்கு ஆள் வரதில்லை, ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அதுவும் இல்லாத விலையும் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த பூக்கள்லாம் எடுக்காமல் அப்படியே செடியிலேயே பூத்து அழகாக இருக்குது. தோட்டத்தை பார்க்கவே அழகாக இருக்குது, ஃபுல்லாக எல்லாம் பூத்து பூக்கள் அப்படி பார்க்க அழகாக இருக்குது. நல்லா பூத்திருக்கு பாருங்கள். இது நம்ம மறுபடியும் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கணும்னா அந்த பூக்களுக்கு நடுவில் இருக்க மொட்டுக்களை பார்த்து எடுக்கணும், அது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் அப்படியே பூத்துக்கிட்டு இருக்கு பூ. இது பக்கத்தில் வந்து இது குச்சி மரவள்ளிக்கிழங்கு ஊனியிருக்கும், ட்ரிப்பில் ஊனியிருக்கு. இந்த குச்சி வந்து நாங்கள் பதியம் வச்சு அந்த பதியத்துலேருந்து எடுத்து வச்ச செடிகள் நல்லா தளைஞ்சி வந்திருக்கு. இது ஓரமாக வந்து நான் வாழை மரம் வச்சுருக்கோம். இந்த வாழை மரம் ரஸ்தாளி வாழைங்க, ரஸ்தாளி வாழை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் எல்லாமே வந்து இந்த லைனில் ஃபுல்லாக எல்லாமே ரஸ்தாளி வாழை தான் வச்சுருக்கு. இதுக்கும் நாங்கள் வந்து எந்த உரமும் ஒன்றும் கொடுக்கல, இதுக்கு எருவு தாங்க வைக்கணும், எருவு வச்சால் தான் நல்லா வளரும். தண்ணி விடணும், வாழைக்கு தண்ணியும் எருவும் நல்லா வச்சிட்டோம்னா நல்லா தார் விடும். இந்த மாதிரி குச்சி மரவள்ளிக்கிழங்குலாம் நடவு பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ சேனலில் போய் வாட்ச் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இது வந்து நந்தியாவட்டை செடி, இதுவும் வந்து எப்போ பூ இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு தோட்டம் போட்டிருக்கோம், அதையும் நான் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன்.
இது நம்ம இந்த இந்த கொய்யா மரத்தை வந்து பார்க்காத போயாச்சு. கொய்யா மரம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த காயெல்லாம் நம்ம எப்படி நம்ம கிளியெல்லாம் சாப்பிடாமல் நம்ம கவர் பண்ணி விடலாங்கிறத பற்றி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. இதுலேயும் வந்து அந்த நோய் தாக்குதல் இருக்குது, அதனால தான் இலைகள்லாம் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது. ஆனால் எதுக்குமே நாங்கள் இன்னும் மருந்து அடிக்கலைங்க. மருந்து அடிக்க வேண்டாங்கிறதுனால தான் அப்படியே விட்டுட்டோம். இது என்ன செடின்னே தெரியலங்க எங்களுக்கு. இது வாங்கி வச்சது நர்சரியிலேருந்து வாங்கி வச்சோம். ஒரு செடி தான் இருந்துச்சு, ஆனால் நிறையா வந்து சுற்றி வளர்ந்து வருது. அதிலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி பாலை விட்டுருக்கு. இது என்னன்னு தெரியல. என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய வளர்ந்து வந்துச்சுங்க கொச கொசன்னு. கீழே வந்து நம்ம வீட்டை சுற்றி வச்சுருக்க செடிகளில் வந்து ரொம்ப அடம்பாக இருந்துச்சுன்னா ஏதோ பூச்சிப்புழு வந்துடும். அதனால் வந்து நாங்கள் எல்லாம் வந்து குறைச்சி விட்டுட்டோம். அதனால் இப்படி இருக்குது, ஆனால் ரொம்ப அடம்பாக இருந்துச்சுங்க. ஓகே, இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.